ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் டு பாரிஸ் சேனல். நானும் என் பொண்ணுங்களும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து எக் மயோனைஸ் சாண்ட்விச் பண்ண போகிறேன். அதுக்கு தான் வந்து மூணு எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மயோனைஸ் பிளாக் பெப்பர் சால்ட் இதெல்லாம் தான் தேவை. நான் வந்து சாண்ட்விச் பிரெட் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த சைட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்களே கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரெட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பிரெட் ஸ்லைசஸாக இருந்தால் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த முட்டைங்களை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஃபோக்கு வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டேன். எல்லாம் பீஸ் பீஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் என் பொண்ணுங்களுக்கும் சாப்பிட இஷ்டம். அதனால நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். இதோட வந்து ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம எதுவும் குக் பண்ண போகிறதே கிடையாது. இதோட வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கோங்க. முட்டையிலையும் ஆல்ரெடி வந்து சால்ட் இருக்கும், ப்ளஸ் மயனைஸும் வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சால்ட் சேர்க்குறேன். அதோட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பிளாக் பெப்பர். இது வந்து என் பொண்ணுங்க சாப்பிடணும். அந்த குட்டி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிடாது. அதனால் கொஞ்சமாக நான் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மயனைஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மயனைஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட்டாலும் நல்லது கிடையாது மயனைஸ் உடம்புக்கு. அதனால் நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் அளவாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இதில் நம்ம எதுவும் குக் பண்ண போகிறது கிடையாது. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி ப்ரெட்டில் இப்போது தடவை போகிறோம். அவ்வளோதான். ஸோ இங்கே ப்ரெட் ஸ்லைசஸ் இருக்குது. இதில் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லா இன்க்ரீடியன்ஸையும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனல் ப்ராடக்ட்டு. கொஞ்சம் குழச்சி அதை வந்து இப்போ ப்ரெட் ஸ்லைசஸில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான எக் மயோனைஸ் சாண்ட்விச் ரெடி. இந்த சாண்ட்விச் வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம். இல்லை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நானும் வந்து இதுக்கு ரொம்ப அடிக்டாக. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போனப்போ எனக்கு தான் செஞ்சு கொடுத்தாங்க. நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் இதுக்கு. அந்த மயோனைஸ் டேஸ்ட்டே வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்கு தான் மயோனைஸ் பிடிக்காது? ஸோ நான் பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், உள்ளே வந்து அந்த எக் மிக்சர் இருக்குது. ரொம்ப யம்மியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து இதை அப்படியே கொண்டு போய் மைக்ரோவேவில் வச்சுருவேன். ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் நான் மைக்ரோவேவில் ஹீட் பண்ணுவேன். நல்லா சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என் பொண்ணுங்க வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. என் பெரிய பொண்ணு வந்து வீடியோ எடுக்க சொன்னாங்க. அவங்களோட பெயிண்டிங்கை வந்து உங்களுக்கெல்லாம் காட்ட சொன்னாங்க. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலில் அவங்க பெயிண்டிங்கை பார்த்து அவங்களே ரசிப்பாங்களாமா, அதனால் கொஞ்சம் வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்காக கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கலர்ஸ் வந்து, இந்த க்ரேயான் கலர்ஸ் வந்து, இது வந்து ரொம்ப நேச்சுரல் கலர்ஸ். இந்த ப்ரொஃபஷ்னல் பெயிண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுற ரொம்ப நேச்சுரலான க்ரேயான் கலர்ஸ் இது. என் ஹஸ்பண்ட் எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லா ஸ்கின் டோனுக்கும் வந்து இந்த இதில் கலர்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ரொம்ப நேச்சுரலாக வரைஞ்ச மாதிரியே இருக்கும். அப்படியே நேச்சுரலாகவே இருக்கும். ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரியே இருக்காது இந்த கலர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர். என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த புக்கு வந்து பெரிய கலரிங் புக். இது என் பெரிய பொண்ணுக்கு ஒன்று, என் சின்ன பொண்ணுக்கு ஒன்று. நான் வாங்கிட்டு வந்தேன். யூஸ்வலாக வந்து எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லைனா லேப்டாப் கேட்பாங்க, ஃபோன் கேட்பாங்க. அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி கலரிங் புக்ஸ் நான் வாங்கி வச்சேன். இந்த குட்டி மேடம் அவங்களோட ட்ராயிங் அவங்களுக்கு காட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கலரிங் புக் வந்து நான் வாங்கி வச்சேன். எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்ருக்க வேண்டாம் அப்படின்னு. ஸோ ரொம்ப நேரம் டிவி பார்த்தாங்க அப்படின்னா வந்து நான் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு ஒரு பெயிண்டிங்காவது பண்ணு, ஒரு கலரிங்காவது பண்ணு, அதுக்கப்புறம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த கலர் பாருங்கள், இந்த லிப்ஸ்டிக் கலர் பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே நேச்சுரல் லுக்கில் இருக்கு பாருங்கள். அதுதான் இந்த கலரோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அதான் டிவி, அதிலேருந்தெல்லாம் கொஞ்சம் பசங்களை டிவியேட் பண்ணுறதுக்காக இந்த கலரிங் புக்ஸ் வந்து நான் எப்போவுமே வாங்கிட்டு வந்து தந்துடுவேன். அவங்க வந்து டிவி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல வந்து ஒரு கலரிங் பண்ணு, ஒரு பேஜாவது கலரிங் பண்ணு, அதுக்கப்புறம் டிவி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருவேன் அவங்கள. அதனால் பிஸியாக பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரெண்டு பேரும். இது வந்து ஆப்பிள் டைம். என் சின்ன பொண்ணுக்கு வந்து ஆப்பிள்னா ரொம்ப இஷ்டம். ஒரு நாளைக்கு 2-3 ஆப்பிள் கூட கட் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோன்னா ஓரமாக உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பாடு எதுவுமே அவங்களுக்கு வேண்டாம். அவ்வளோ அப்படி ஒரு ஆப்பிள் பிரியை அவங்க. ஸோ இந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே இல்லாமல் இருந்தது. யூஸ்வலாக சொல்லுவாங்க, நல்லா விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா ஆப்பிள் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், கம்மி விலையில் வாங்கினா ஆப்பிள் நல்லா இருக்காது அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் எவ்வளோ விலை கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சின்ன பொண்ணுக்கு ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறதுனால நாங்கள்
ஹையஸ்ட் குவாலிட்டியில் தான் வாங்குறது. அதுலேயே கூட பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் டேஸ்ட் இல்லாமல் தான் இருக்கும், சப்புன்னு தான் இருக்கும். ஸோ அது மாதிரி சப்புன்னு இருந்தது, டேஸ்ட் இல்லாமல் இருந்ததுன்னா வந்து சாப்பிடவே பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, என் சின்ன பொண்ணுக்கும் பிடிக்காது. ஸோ நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆப்பிளெல்லாம் வந்து நான் ஜூஸில் தான் போட்டுருவேன். உங்களுக்கும் எங்களை மாதிரியே சப்புன்னு இருக்கிற ஆப்பிள் சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்களும் நாங்கள் பண்ணுறதையே பண்ணலாம். என்னென்னா, ஆப்பிள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது மேலே தேன் நல்லா தடவி விட்டுருங்க. எல்லா ஆப்பிள் மேலேயும் படுற மாதிரி தேனை தடவி விட்டுருங்க. ஹனி, ஹனி வந்து ரிச் இன் அயன் தான், உடம்புக்கு நல்லது தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தேன் வந்து தடவிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் பிடிக்காது, அதனால் நான் லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே கொண்டு போய் மைக்ரோவேவில் வச்சிடணும். 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் வைக்கலாம். ஸோ வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனியும் ஆப்பிளும் ஒன்றா இன்ஃப்யூஸ் ஆகிடும். அவ்வளோதான், நான் 1 மினிட் வச்சுருந்தேன் மைக்ரோவேவில். இப்போ பாருங்கள், நல்லா ஆவி பறக்குது. ஆப்பிள் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடாது, ஏன்னா நம்ம 1 மினிட் தானே வச்சோம், ரொம்ப ஒன்றும் சாஃப்ட் ஆகாது. ஆனால் வந்து அந்த ஹனி வந்து ஆப்பிளோட நல்லா மிக்ஸ் ஆகி இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். ஸோ சாப்பிட்டிங்கன்னா தெய்வாமிருதமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே ஒரு சினிமா பார்த்துக்கிட்டே, டிவி பார்த்துக்கிட்டே இதை உட்காந்து நம்ம காலி பண்ணலாம். ரொம்ப நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸு, கண்ட கண்ட நொறுக்கு தீனி எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம பெரியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பிளை வந்து சூடாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பவுலில் உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஆப்பிள் நல்லா இருந்தது, உங்கள் குழந்தைங்களும் வந்து சப்புன்னு இருக்கிற ஆப்பிள்லாம் சாப்பிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணவே வேண்டாம். ஸோ பிடிக்காதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தான் வந்து எங்கள் வீட்டுக்கு போஸ்ட்மேன் வந்து இந்த பேக்கேஜை கொடுத்துட்டு போகிறாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெஷரிங் கப்பு. ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மெஷரிங் கப்பு. ஸோ இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தது, அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பேக்கேஜிங் பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. அந்த பிளாஸ்டிக் உடையக்கூடாதுன்னு சூப்பர் பேக்கேஜிங் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த மெஷரிங் கப்ஸு, ஸ்பூன்ஸ் வந்து வாங்கணும்னு ஆசை. எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஜக்கு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மெஷரிங் ஜக் தான் இருக்குது, நான் அது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் வந்து நிறைய ரெசிபீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கப் மெஷர்மெண்ட்ஸில் தான் சொல்லுவாங்க, 1 கப் 1/2 கப்னு. ஸோ அதனால் எனக்கு இது வேணும்னு நான் ரொம்ப தேடி கிடைக்காமல் சரி கடைசியாக வந்து ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் என்னடா பிளாஸ்டிக் எப்படி இருக்கும் தெரியாமல் ஆர்டர் பண்ணுறோமேன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து சூப்பராக இருக்குது பிளாஸ்டிக்கு, செம்ம ரிஜிடாக இருக்குது, ரொம்ப நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. இந்த செட்டில் வந்து அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, கப்பு ஸ்பூன் ரெண்டுமே ஒரே செட்லேயே இருக்குது. ஸோ இதில் 1 கப் 1/2 கப் 1/4 கப்பு கப்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஸ்பூன்ஸில் டேபிள் ஸ்பூன்ஸ், டீ ஸ்பூன்ஸ், 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன்னு எல்லாமே வந்து இந்த ஒரே செட்லேயே வந்து அமைஞ்சிருது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. அவ்வளோதான், இதோட வந்து இந்த வீடியோவும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.